சதாபிஷேக மகோத்சவத்திலே எங்கு பார்த்தாலும் எல்லா மகாஜனங்களையும் மகான்களையும் வேதவித்தொண்டர்களையும் யுத்தபாராயண சதுஷ்டயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்களையும் எல்லாரும் பார்க்கக்கூடிய சாதுனாம் தரிசனம் புண்ணியம் என்றதான நம் ஆச்சாரிய சார்பகவான் கூறிக்கொள்வதற்கு போல இங்கு இருக்கக்கூடியதான அனைவரையும் நாம் சேமிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைத்தது என்ற காரணத்தினாலேயே இங்கு ஏழி இருக்கக்கூடியதான எதிவரகள் அழகே சிங்கர் ஏழியாகும் ஸ்ரீ 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 ரங்கப்பிரிய மகாதேசியன் எழுதியிருக்கிறார். ஆச்சாரிய இந்த ஆசிரமத்துக்கு சம்பந்தம் உடைய அவர் நம் ஆச்சாரியருடையதான சதாபிஷேக வைபவத்தை நடத்த வேண்டும் என்றுதானே நமக்கு எவ்வளவு தேக அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாமல் இங்கு எழுந்தருளிலிருந்து இங்கு அவர்களுடையதான இந்த பங்குனி ரோஹினியருடைய நம் ஆச்சாரிய சாகவனுடையதான ஒரு வைபவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படியாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆச்சாரிய ஸ்ரீபாதங்களுக்கு பிராண பிரணாமங்கள். நமது ஆச்சாரியருடைய ஆக்கிய கல்லை சூட்டி கொண்டு சில வார்த்தைகளை வித்தியாசம் பண்ணுவேன். இதுவரையில் அமிர்தாயமானமா சத்தியான கட்டுமான வாணிய நமது ஆச்சாரிய திருவாரை பலன்பெற்றிருக்கார். இதை கேட்டு நாம் மிகவும் சந்தோஷித்தோம். நாம் சொல்லும் விஷயம் ஏத்த சர்வம் அவதாரையா அவ்வளவுதான். இது என்ன சொன்னாரோ அத்தை மனசுக்கு வாய்ந்தே இருக்கும் நடந்து கொள்ள வேண்டியதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸ்ரீமன் பாகவதத்திலிருந்து நான் பிரம்மையான தீர்த்தான ஸ்லோகத்தை விஸ்தாரமா சுவாமி எனக்கு எடுத்து கொடுத்தார். விசேஷம் என்ன இல்லைன்னா கங்காதி தீர்த்தங்களில் சக்தி உண்டு, பகவானுடைய அர்ச்சாமூர்த்திலையும் சக்தி உண்டு. அது சக்தி ஸ்வதக சக்தி இல்லை, பாரோட் சக்தி. சக்தியை உங்களுக்கு நடக்கினா இருக்கு. யாரும் நினைக்கணும் பிரம்மஜானம் எவ்வளோ போய் இருக்கிற பரிஷ்காந்த ஏற்பாடு ஆலிங்கனம் பண்ணாக்கா அது சக்தி வரும்னு சொல்கிறோம். கங்கா தீர்த்தங்களில் தீர்த்தத்தில் பரிஜானிக்கா விலை உண்டு இருக்கு. அதுக்கு ஆத்தியாவசியம் வரணுமானாக்கா பிரம்மஜானி போய் தாங்கள் தீர்த்த பிரசாதம் சேர்த்துன்னா அது திருத்தீர்த்தம் போட்டதுனாக்கா திருத்தி கொடுவதன் தீர்த்தானுமே அது சக்தி வரும். ஏன்னா எல்லாருக்கும் கழிச்சிருப்பேன். இதுதான் தனியா பரம தனியா உங்களோட தனியத்தையே உங்களுக்கு நாமும் ஸ்மரித்துக் கொள்கிறோம். நாராயண நாராயண நாராயண. ங்கபாஷ்யம் வைராஜ்யாச்சாரபார்த்தோ வரதபதமுகே லக்ஷ்மணேந்யஸ்தபாரம் சிவாகீசா ததுரியம் ஷடர்வேதச்சூடாஜமூர்த்தியம் மூர்த்தம் ஸ்ரீரங்கநாதம் கலிர்புமனகம் பிரம்மதந்திரம் ஸ்ரயாம துரகவதன பாதோ சந்தத பரிசரணமாத்ர பரமார்த்தஹ ஹேது ஸ்ரீமான் அபினவரங்கேந்த பிரம்மதந்த பரகாலஹ ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீஹயக்ரீவ திவ்யமணிபாதுகா சேவக ஸ்ரீமதபிநவரங்கநாத பிரம்மதந்தவரகாலமாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீஹயக்ரீவ திவ்யமணிபாதுகா சேவக ஸ்ரீமதபிநவராமானுஜ பிரம்மதந்தவரகாலமாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவாசமாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீரங்கப்பிரிய மகாதேசிகாய நம. ஸ்ரீஹயாஸ்யம் நமஸ்யாம ஸ்ரீராமார்கசேவிதம் தத்பக்தவேதச்சூடாரிய பிரம்மதந்திராணிசத்தனம் திசந்து மே தேவ சதா த்வதீய தயாதரங்காநுஜராக்கடாட்சாஹ. அபிமானிகளும் சிஷ்யவந்தங்களும் பக்தவந்தங்களும் எல்லாருக்கும் பகவான் ஸ்ரீலக்ஷ்மி ஐக்கியம் சர்வவிதமான மங்களத்தையும் உண்டு பண்ணட்டான்றா சொல்லி நாராயணஸ்மான பூர்ணகமாக பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த பெரிய சபையில் பெரியவாக இருக்கக்கூடியான நேரத்தில் நாம் சொல்லக்கூடியான ஒரு அதிகாரம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நமக்கு வரத்துக்கே தொந்தரை ரொம்ப தொந்தரையாயிருந்து அதனால் வரதில்லைன்னு தான் சொன்னேன். நேரவே அதேபோல் ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் குறைஞ்சிருந்தால சுவாமியுடைய ஒரு பிரார்த்தனைக்கு ஹரிக்கிரீவன் மங்களாசாசனம் பண்ணணும்ன்ற ஆசிரியர் திருவுளத்தால் ஹரிக்கிரீவன் வேலையாச்சு. அதனால் அந்த சுவாமியுடைய ஒரு பிரார்த்தனையால் கொஞ்சம் உடம்பு குறைஞ்சிது வந்துவிட்டேன். அது இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் உடம்பும் சரியாக இல்லை.
அதனால ஏதோ சொல்லுவோன்றதுனால நாலு வார்த்தை சொல்லணும்னால நம்ம கூட்டுக்குனால சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாம் பெய்வா எல்லாரும் நிறைய பேர் சொல்லிருக்க. ஆனா ஒரு நம்மாழ்வார் ஸ்ரீ சுத்தி சொல்லிச்சு, சம்பிரதாயம் குருப்யஸ்த குருப்யஸ்த நமோ வாக மகீமஹே பிரணீமஹே தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதி ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. இங்க அஞ்சு அதிசிரேஷ்டர்களும் வேதாத்தியன சம்பந்தர்களும் மகாவித்வான்களும் லௌகிக பிரமுகர்களும் எழுந்து இருக்கக்கூடிய இந்த பெரிய சமூகத்தில் இந்த மிக சிறியனாக இருக்கக்கூடிய அடியன் பேசும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அடியன் எதிர்பார்க்கவே இல்லை. சர்வாத்மனா அடியன் தகுதியற்றவன், இந்த மாதிரி பெரிய சமூகத்தில் பேசினதும் கிடையாது. இருந்தாலும் இவன் எல்லாரும் சேர்ந்து அடியனுக்கு ஒரு பிரசிடென்ட்டுன்னு ஒரு பொறுப்பை வச்சுக்கிட்டான். ஆனால் பிரசிடென்ட்டுன்னு பெயரே தவிர இந்த சமிதியில் ஒரு காரியம் இந்த திருநட்சத்திரத்துக்காக அடியன் செய்யவே இல்லை. வெங்கட்மாதாக்கா முதல்ல அஞ்சாறு மாதம் முன்னே சொன்னார், அடியனு போய் சொல்லுது சர்வாத்மனா அனர்கன் ஒரு காரியத்துக்கு தகுதியற்றவன் சொல்லும்போது அது சுவாமியினுடைய நியமனம்னு சாதிச்சார். இதுலேருந்தே அடியனிடத்தில் சுவாமிக்கு எவ்வளோ கிருபை இருக்கு, அந்த சுவாமியினுடைய கிருப்பை அடியனிடத்தில் விழும்படியாக பெரியவர்களுடைய அனுக்கணம் எவ்வளோ இருக்குன்றதை அடியன் சிந்தித்து பாருங்க. கிருஷ்ணன் வந்து ஆச்சாரியம் பண்ணணும்னு அபிப்பிராயப்பட்டார், சிஷ்யன் யாரும் ஆப்பிடல, நிர்பந்தித்து அர்ஜுனுடைய சிஷ்யனாக ஆக்கி உபதேசம் பண்ணினார், கரிஷ்ய வஜந்தவான் பிரதிஜை பண்ணான். ஆகையால் நாம் இன்னொரு ரூபத்தை எடுத்துட்டு அதே திருநாமத்தில் அந்த ஆச்சாரிய கிருத்தத்தை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த சுவாமியாக அவதரிச்சிருக்காருன்னு அடியனுடைய அபிப்பிராயம், எல்லாருடைய அபிப்பிராயம். அதனால தான் கோபாலன்ற திருநாமம் பலகால சுவாமி சாத்த மாதிரி அவர் பசுக்களை காப்பாற்றினபடினாலும் கோபாலன் பேர். இவர் ஆச்சாரிய சீசூக்திகளாகிற கோத சீசூக்திக்கு பேர், ஆச்சாரியாருடைய சீசூக்தியை காப்பாற்றுறார். ஆகினால் அதே திருநாமத்தோடு கூட பரிபூர்ணமான ஆச்சாரிய கிருத்தியத்தை பண்ணுறதுக்காக கிருஷ்ணரே அதே நட்சத்திரம் அவதரித்தவன் தான் நாம் பாவிக்கும். இந்த ஆச்சாரியாருடைய பெருமையை விசேஷமாக சொல்லக்கூடிய சித்தாந்தம் நம்முடைய விசித்தாந்த சித்தாந்தம் தான். நாம் எவ்வளோ பெருமை ஆச்சாரியர்கள் கொடுக்குறோமோ அவ்வளோ பெருமை மற்ற சித்தாந்திகள் கொடுத்துருக்கான்னு சொல்ல முடியாது. அத்தாவது சுவாமி தேசிகம் ஆச்சாரியாருடைய பெருமையை பலவாறாக அனுசந்தானம் பண்ணிருக்கார். அதில் ரெண்டு மூணு ஸ்லோகத்தை மாத்திரம் வித்யாபனம் பண்ணிக்கிறான். சங்கல்ப சூரியோதயத்தில் ரெண்டாவது அங்கத்தில் எம்பெருமானாரை குருவாகவும் தன்னை சிஷ்யனாகவும் அபிநயம் பண்ணி அமைச்சிருக்கார் அந்த ரெண்டாவது அங்கத்தில். அதில் ஆச்சாரியாருடைய பெருமையை பற்றி பல ஸ்லோகங்கள் வருது. அந்த ஸ்லோகங்கள்லாம் ஏற்கனவே இதர கிரந்தங்களில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் தான். அதில் சில ஸ்லோகம் வரைச்ச நான் பிரசித்தமாக கேட்டிருக்கோம். ஏகையே குரூர் திருஷ்டியா துவாபியாம் பாபி லபேதயத்தை மத்த திசிறபி நஷ்டாபிகி சஹசிரேணாபி கசியத்துன்னு ஒரு ஸ்லோகம். ஆச்சாரியாளுடைய ஒரு பார்வையினாலேயோ இரண்டு பார்வையினாலேயோ நாம் எந்த பரம புருஷார்த்தத்தை அடைவோமோ அந்த புருஷார்த்தத்தை மூன்று பார்வையினாலேயோ எட்டு பார்வையினாலேயோ ஆயிரம் பார்வையினாலேயோ அடைய முடியாது அப்படின்றது தான் அர்த்தம். இங்கே ஆச்சாரியாளுடைய ரெண்டு பார்வை ஒரு பார்வை என்னது, ரெண்டு பார்வை என்னன்னு கேட்டால் ரெண்டு பார்வை பிரசித்தம், ரெண்டு கண்கள் இருக்கு. அந்த ரெண்டு கண்களால் ஒரு சிஷ்யன் ஆச்சாரியால் பார்த்தாலனாக்கா ஆச்சாரிய கடாட்சம் பூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு கண்ணால் சிஷ்யனை பார்க்கணும்னாக்கா முதல்ல ஒரு கண்ணு வேணும், அது என்னதுன்னா தயா. யார் வந்து ஆச்சாரியனை சேவிக்கிறானோ அவனிடத்துல முதல்ல அவருக்கு தயை இருக்கணும். தயை இருந்தால் தான் பிற்பாடு ரெண்டு கண்களும் அவன் மேலே விழும். புருஷார்த்தம் இல்லை. அதுக்கப்புறம் பட்ட ஆஜன்ம சுத்தராய சாமல் சாந்தி சாந்தியாதி கல்யாண குண பரிபூர்ணராக ஆத்மகுண சம்பந்தராக எழுந்தது இருந்தார். அப்படிப்பட்ட மகான்கள் வந்து இந்த ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணினது எல்லாரையும் காப்பாற்றணுன்றதுக்காக தான். அப்படி இந்த உத்தமாசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணின பிற்பாடு உத்தமாசிரமிகள் எந்த மாதிரி இருக்கணுமோ
அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு அண்ண இந்த ஸ்லோகம் கூட தேசிக சிவத்தி மூலமா தான் நயனம் பண்ணணும் அப்படின்னு உத்தமர் சுவாமி சாஜர் என்ன அபிப்பிராயம்னு கேட்டா பாஷணம் நகானு பாஷிகார சாய்கிறார் இது என்னுடைய பாஷணம் இருக்கிறப்போ தேசிகனுடைய பாஷணம் எப்படி இருக்குன்னு கேட்டா தேசிகனுடைய பாஷணம் கூட என்னுடைய தான் ஏன்னா என்னுடைய அனுகிரகத்தினால தான் அவர் பண்ணிருக்கிறார் அப்படின்னு பாஷிகார் நினைக்கிறார் இத சுவாமி சிஷ்யகிருத்தி அதிகாரத்துல தேசிகன் சாய்கிறார் ஆச்சார எல்லா விஷயத்தையும் உபதேசம் பண்ண முடியாது சர்வத்தையும் உபதேசம் பண்ண முடியாது ஏதோ சிலதான் உபதேசிப்பார் ஆச்சாரியால் உபதேசிக்காத பல விசேஷங்கள் சிஷ்யனுக்கு தோணும் தோன்ற போது என்னுடைய புத்தியினால இது தோன்றது நம்ம நினைக்கூடாது இதெல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் தோன்றது நினைக்கணும் அந்த ரீதியில தேசிகன் சாகித்ய கிரந்தங்கள்லாம் கூட என்னுடைய அனுகிரகத்தினால்தான் வெளியில வந்ததுன்னு பாஷிகார் நினைக்கிறதாக ஒரு வியாக்கியானம் பண்றீர்கள் அந்த மாதிரி ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா எந்த காரியமும் நிறைவேறாது நமக்கு புருஷார்த்தமாக ஏற்படாது அப்படி ஆச்சாரிய லட்சணம் பூர்ணராக எழுந்திருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய சதாபிஷேக மகோத்சவத்துல இத்தனை ஆச்சாரியர்களும் எதிசிரேஷ்டர்களும் வித்வான்களும் வேத பாராயண பிரதர்கள் லௌகிக வைதிக பிரமுகர்கள் அவ எல்லாரும் தத்வீத புருஷார்த்த அபிஷேகமாக ஞான சம்பந்தர்களா இருக்கா இங்க இருக்கோம் மொத்த பேரும் உபன்யாசங்களை கேட்டு அப்படிப்பட்ட இது ஒரு பெரிய சமாவேசம் ஏற்பட்டதுனா இது அபூர்வமான சமாவேசம் இது இதுவரில் எங்கேயும் பார்த்ததில்லை இத்தனை பேர் சேரக்கூடியவர் அது சுவாமியனுடைய ஒரு பிரபாவத்தினால தான் இவ்வளவு பெரிய கோஷ்டியானது எங்க கூடியது என்பதுல சந்தேகம் கிடையாது இதனால் இந்த கோஷ்டியில் ஏதோ இருக்கிற ஆச்சாரியன் விஷயமாக அடியான் அனுசந்தானம் பண்ணியிருந்தேன் அடியான் சர்வாத்மா அனதனாக இருந்துச்சு கூட அடியான போய் அத்தியட்சன் போட்டாலே அன்னிலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் சுவாமியினுடைய கிருபை காரியன் பரிபூர்ணமாக பிரார்த்தனாக இருக்கிறதுனால தன்யனாக பிரணாமங்கள் சமர்ப்பிக்கிறேன் அவரே எழுதி வெளியிட்டிருக்கிறார் சுவாமியினுடையதான தர கமலங்களினால் வெளியிட்டு அதனை ஈஸ்வரர்களுக்கு வழங்கி பக்தர்களுக்கும் ஸ்ரீகாரியமோகர்களுக்கும் டாக்டர் என்ன சனந்தரங்காச்சாரியர் ரங்கப்பிரிய மகாதேசியக்கு ஸ்ரீபதத்தை தொடர்புகிறார் ஸ்ரீகாரியம் அனந்த நரசிம்மாச்சாரியார் அஜயசிங்கர் பிறவரையும் சமர்ப்பிக்கின்றார் பரகாலமுகம் ஸ்ரீ சுவாமிகளுக்கு புதுசை ஏதாவது சுவாமிக்கும் எழுதி வந்ததுல எதிராத தத்ததி அருள் அமிழ்து திருப்பாவை என்றதான இந்த மூன்று நூலும் ஹயக்ரீவ வித்யாபீடத்தின் சார்பிலே காஞ்சி பேருளாளன் குழுவினர்களின் சார்பிலே அந்த புத்தகத்தை அச்சாக்கி இப்பொழுது வெளியிடுகின்றார்கள் இந்த மாதம் பங்குனி ரோகிணியிலே ஆச்சாரிய சாருபுவன் ஸ்ரீ கோபால தேசிகன் மகாதேசியனுடையதான விழாவாக அந்த இந்த மாதமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மாத இழல் அதை ஒட்டி வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் கிடைக்கும் இப்பொழுது சாருவனுடையதான திருக்கரங்க வளங்களிலே சமர்ப்பிப்பார் மூணு பேர் சாப்பிடலையா அது வந்து அவ்வளோதான்